அஸ்லாம் அலைக்கும், வெல்கம் பேக். எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா சேஃபாக ஹெல்த்தியாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்பேன். ஸோ சம்மர் வந்து வெக்கேஷனில் வந்து பசங்கள்லாம் இருக்காங்க. அம்மா வீட்டுக்கு போயிருக்கும் போது ஒரு நாள் வந்து நாங்கள் வெளியே போனோம் பசங்களெல்லாம் கூப்பிட்டுட்டு. ஸோ அந்த வீடியோ தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க. லன்ச்காக கொஞ்சமாக அம்மா வந்து லெமன் ரைஸும் கர்ட் ரைஸும் வந்து ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கிட்டாங்க. அன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆப்பம், தேங்காய்பால், சிக்கன் குருமாலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ECR போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். போகிற வழியிலே லன்ச் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடையாரில் இருக்க கிரசன்ட் ரெஸ்டாரண்ட் தான் வந்து நாங்கள் போனோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கா மலையாளி ரெஸ்டாரண்ட். கேரளா ஃபுட்ஸ் எல்லாமே இங்கே சூப்பராக இருக்கும், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எக் சம்மந்தி வந்து வச்சுருந்தாங்க ஸ்டார்டருக்கு, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சம்மந்தினா அந்த சட்னி நம்ம அரை போல் தேங்காயெலாம் போட்டு, ஸோ அதுதான், அதை வந்து எக்கில் வந்து ஸ்டஃப் பண்ணி இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி வந்து கொடுத்துருந்தாங்க. நல்லா சூப்பராக டேஸ்டியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் கிட்ஸுக்கு ஏற்ற மாதிரி கிரில் சிக்கன்லாம் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ அதெல்லாம் வந்து கிட்ஸ் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷ் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். இந்த ஃபிஷ்ஷோட பேர் வந்து பார்த்திங்கன்னா பாஷா ஃபிஷ் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தது. ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. அதாவது உள்ளே வந்து போன்ஸே இல்லை, அதாவது முள்ளே கிடையாது. கிட்ஸுக்கெலாம் வந்து நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம், பயமே இல்லாமல். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதோடய மசாலா எல்லாம் செம்மையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து எல்லாரோட ஃபேவரட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபிஷ் ஃபிங்கர் வந்து ரொம்ப ஃபேவரட். ஸோ அதையும் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் அங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லா வெரைட்டி ரைஸும் வச்சுருக்காங்க. பிரியாணி, மலபார் பிரியாணி, தலச்சேரி பிரியாணி, இந்த மாதிரி எல்லா பிரியாணி வெரைட்டியும் வச்சுருக்காங்க. அன்றைக்கி வந்து நாங்கள் வந்து லைட்டாக சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கீ ரைஸும், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வஞ்சிர மீன் கிரேவி வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் சிக்கன் கிரேவியும் ஆர்டர் பண்ணியிருந்தோம். வீட்டு சாப்பாடு மாதிரி சூப்பராக இருந்தது. எங்களோட லன்ச் வந்து சூப்பராக நாங்கள் வந்து என்ஜாய் பண்ணோம். அதுக்கப்புறம் நிறைய டெசர்ட்ஸ் வந்து இருந்தது. ஸோ அதெல்லாம் வீடியோவில் அப்படி நீங்கள் பார்ப்பீங்க. இது வந்து பார்த்திங்கன்னா குயில் எக், அதாவது காடை முட்டைன்னு சொல்வோம் இல்லையா. ஸோ அதை நல்லா ஃப்ரை பண்ணி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் எங்களுக்கு பிடிச்ச இளநீர் புட்டிங், அதாவது டெண்டர் கோகோனட் புட்டிங், கேரமல் புட்டிங், அதுக்கப்புறம் ஃபலூடா, அப்புறம் கொஞ்சம் ஜூஸஸ் இதெல்லாம் சாப்பிட்டுட்டு எங்களோட ரைடை வந்து நாங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணோம்.
கிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஸ்விம் பண்ணணும், பூல் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரொம்ப எங்களை போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தாங்க. சரி ஓகே, நம்ம வந்து பூலுக்கு கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஃபஸ்ட்டு கூட்டிகிட்டு போனோம். பட் அங்கே போய் பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் ஓப்பனில் இல்லை. ஸோ அதனால் வந்து என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் கூகுளில் வந்து நாங்கள் சர்ச் பண்ணோம், பக்கத்தில் ஏதாவது நல்லா சூப்பராக நீட்டாக ஏதாவது பீச் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் வந்து எங்களுக்கு வந்து கூகுள் மேப் காட்டின பீச் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோவலம் பீச். இது வந்து காணத்தூர்கிட்ட இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் கோவலம் பீச் போட்டாலே வந்து சூப்பராக நமக்கு வந்து லொக்கேஷன் வந்து கூகுளில் நமக்கு கிடைக்கும். போய் பாருங்கள். இது வந்து டிக்கெட் காஸ்ட்டெல்லாம் ரொம்ப கம்மி தான். இது வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு டூரிசம் எடுத்து வந்து இதை வந்து மேனேஜ் பண்ணிகிட்ருக்காங்க. ரொம்ப சூப்பராக வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க எல்லா விஷயங்களும். இதில் வந்து பார்த்திங்கன்னா டாய்லெட்டாக இருக்கட்டும், கார் பார்க்கிங்காக இருக்கட்டும், உள்ள வந்து ஃபுட் இதெல்லாமே நமக்கு வந்து கிடைக்கிது. தண்ணியாக இருக்கட்டும், குடிக்கிற தண்ணியாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்விம் பண்ணிவிட்டு வந்து நம்ம குளிக்கணும் அப்படின்னாலுமே அங்கே வந்து தனியாக பாத்ரூம் இதெல்லாம் இருக்குது. ரொம்ப நீட்டாக இருக்குது, ரொம்ப மாதிரி கிளம்ஸி அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. ரொம்ப நல்லா நீட்டாக சூப்பராக வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த பீச்சு, நல்லாவே நாங்கள் என்ஜாய் பண்ணோம். ரொம்ப நீட்டாக வந்து மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கிறாங்க தமிழ்நாடு டூரிசம். அது மட்டும் இல்லாமல் ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் வந்து அவங்க கொடுத்தாங்க. பிளாஸ்டிக் கவர்ஸ்லாம் வந்து கீழே போடாதீங்க, அதுக்கான தனி டஸ்ட்பின் இருக்குது அதுக்குள்ளே போடுங்க அப்படிலாம் வந்து சொல்லியிருந்தாங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். நம்மளை வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் கவர்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம், அதை வந்து அவாய்ட் பண்ண முடியாது. ஒரு பிஸ்கெட் பேக்கெட்டில் வந்து ஒரு ஃபுட் பேக் பண்ணி வர எல்லாமே வந்து பிளாஸ்டிக் கவர்ஸாக தான் இருக்குது. முடிஞ்ச அளவு நம்ம வந்து அதை கீழே போடாமல் அவாய்ட் பண்ணுறது நல்லது. இது வந்து நம்ம கிட்ஸுக்கும் வந்து சொல்லி கொடுத்து வளர்க்கணும். அதுக்கப்புறம் ஓரளவுக்கு நாங்கள் வந்து செட்டில் ஆகிட்டு கொஞ்சம் தண்ணிக்கிட்ட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். தண்ணிக்கிட்ட போகும்போது வந்து பார்த்திங்கன்னா காற்று வந்து பயங்கரமாக இருந்துச்சு, அலையோட சீற்றமும் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. என்னோடய புர்கா வந்து பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து காற்றுல ஆடிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அந்தளவுக்கு வந்து அலையும் கொஞ்சம் பெருசு பெருசாக வந்துட்டு இருந்துச்சு. கொஞ்சம் நேரம் கிட்ஸை வச்சுட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். நானுமே கொஞ்ச நேரம் கால் வரையும் நினச்சிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் பீச் பார்த்துட்டே அப்படியே நான் உட்காந்துட்டேன். ஸோ அந்த பீச்சோட அலைகளோட சவுண்டு, அதுக்கப்புறம் அந்த வேவ்ஸ் வர்றது, இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம மணிக்கணக்காக உட்காந்துருந்தாலும் நமக்கு டைம் போகிறதே தெரியாது. ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர்ன்னு தான் நான் சொல்லுவேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி தனியாக நின்றுட்டு தனியாக உட்காந்துட்டு அந்த பீச் பார்க்குறது இதெல்லாம். பட் எனக்கு வந்து ட்ரெஸ்ஸு நினைகிறது சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. அது என்னமோ எனக்கு தெரியலை. ட்ரெஸ் மட்டும் நான் நினைய விடவே மாட்டேன். ஆனால் இந்த குட்டீஸ் இருக்காங்களே ஃபுல்லாக நினைஞ்சிட்டாங்க. அவங்களுக்கு வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு கொஞ்சம் பசி வந்துடுச்சு. 3:30 ஆயிருச்சு. அம்மா ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க இல்லையா, கர்ட் ரைஸ், லெமன் ரைஸ், அதெல்லாம் கொஞ்சம் நாங்கள் அவங்களுக்கு சாப்பிட கொடுத்துட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் இப்படியே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அங்கே வந்து பார்த்திங்கன்னா கிட்ஸ் விளையாடுறதுக்கு ப்ளே ஏரியாவும் இருந்துச்சு. அங்கே போய் கிட்ஸ் கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு இருந்தாங்க. சூப்பராக அவங்களோட ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு அவங்களோட லன்ச் வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. முடிச்சுட்டு அவங்களோட ப்ளே ஏரியாவில் வந்து போய் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. நான் வந்து அப்படியே ஒரு வாக் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். இங்கே ஒரு வுட் ஹவுஸ் மாதிரி வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் இது மேலே வந்து ஏற முடியல, கீழே வந்து அதை லாக் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ விட்டால் எல்லாருமே ஏறிடுவாங்க, கீழே விழுந்துருவாங்க அப்படின்ற சேஃப்டி இதுக்காக வந்து இதை க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே அங்கங்கே வந்து இந்த மாதிரி ஒரு வுட்டில் வந்து பார்த்திங்கன்னா சீட்டர்ஸ் மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. அங்கே வந்து வாலிபால் டென்ட்டும் இருந்தது. நான் அப்படியே சும்மா அப்படியே வாக் போனேன். எனக்கு இந்த ராக் மேலே அப்படியே ஃபுல்லாக நடந்து போய் அது கார்னரில் நின்று வீடியோ எடுக்கணும் அப்படின்ட்டு இருந்தது. ஸோ அப்படியே நான் வந்து கொஞ்சம் அப்படியே நடந்து போயிட்டே இருந்தேன் நான்.
நான் வந்து ட்ரைபாடில் வந்து என்னோட ஃபோனை செட் பண்ணிவிட்டு நான் வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் முன்னாடி போகலாம் அப்படின்னு நான் பிளான் பண்ணேன். பட் என்னோடய ட்ரைபாட் அங்கே ஒழுங்காக இருக்கா என்னென்னு எனக்கு தெரியலை. அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா காற்று அடிச்சிட்டே இருந்துச்சு. ஸோ ஓரளவுக்கு வந்து நல்லா தான் இருந்தது. அதுக்கப்புறம் என்னோடய அண்ணனோட ஒய்ஃப் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு. மோஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா நான் மகாபலிபுரம் பீச் போயிருக்கேன், கோவலம் பீச் போயிருக்கேன். அந்த பீச்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் என்ன சொல்கிறது, க்ளீனாகவே இருக்காது. பட் இந்த பீச் பார்த்திங்கன்னா ரொம்ப நீட்டாக க்ளீனாக சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த பீச்சு. அதுக்கப்புறம் சன் செட் ஆகிற டைம் வந்து வந்துருச்சு. ஸோ நாங்களும் வந்து கிளம்பிட்டோம். போகிற வழியில் எங்கேயாவது டீயும் கொஞ்சம் ஸ்நாக்கும் சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து நாங்கள் கிளம்ப ஸ்டார்ட் பண்ணிட்டோம். லாஸ்ட்டாக நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், என்னோடய புர்கா கலெக்ஷன்ஸ், அபாயா கலெக்ஷன்ஸ்லாம் நான் காட்டியிருந்தேன். ஸோ அதில் வந்து ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, உங்களோட இந்த பர்டிகுலர் புர்கா வந்து நீங்கள் காட்டவே இல்லை சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அந்த அளவுக்கு நோட் பண்ணி அவங்க வந்து கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் வந்து லாஸ்ட் வீடியோவில் காட்டினது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பார்ட்டி வேர் அபாயாஸ் தான் நான் காட்டினேன். கேஷுவலாக கொஞ்சம் ஓல்டான அபாயாஸ்லாம் நம்ம என்ன பண்ணுவோம், ரெகுலர் யூஸ்க்கு வந்து வச்சுக்குவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி அந்த அபாயாவை வந்து நான் ரெகுலர் யூஸ் வந்து இப்போ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனால் அதெல்லாம் நான் பெருசாக நான் காட்டலை. ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு அந்த ஒரு கமெண்ட்டை. ஸோ முடிஞ்ச நான் வந்து அது ஸ்க்ரீனில் வந்து உங்களுக்கு காட்டுற அந்த கமெண்ட்டை பாருங்கள். அதுக்கப்புறம் எங்களோட டீ, காஃபி, ஸ்நாக்ஸ் இதெல்லாம் வந்துருச்சு. சாப்பிட்டுட்டு அப்படியே ஒரு லாங் டிரைவ் திருப்பி வீட்டுக்கு வந்து நாங்கள் வந்துட்டோம். அவ்வளோதான், ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். ஸோ ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு இடம் இது. எப்பயுமே வருஷம் வருஷம் வந்து இந்த சம்மருக்கு கிட்ஸை வந்து எங்கே கூட்டிகிட்டு போகலாம், அவங்க எப்போ எந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போனால் அவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்து பார்த்து நாங்கள் கூட்டிகிட்டு போவோம். ஸோ இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அன்எக்ஸ்பெக்டடாக தான் இந்த பீச் வந்து எங்களுக்கு வந்து தெரிஞ்சிச்சு. நிறைய பேர் வந்து வீடியோஸ் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் நான் பார்த்தேன், கூகுளெலாம் சர்ச் பண்ணேன், நிறைய பேர் வந்து இந்த பீச் போய் வீடியோ போட்டிருக்கிறாங்க. ஸோ ரொம்ப நல்ல ஒரு நீட் ஒரு பீச், பட்ஜெட் ஃப்ரெண்ட்லின்னு நான் சொல்லுவேன். ஸோ இந்த சம்மர் வெக்கேஷனுக்கு நீங்கள் உங்கள் கிட்ஸை எங்கேயும் வெளியே கூட்டிகிட்டு போகல அப்படின்னா மறக்காமல் இந்த பீச் கூட்டிகிட்டு போய் என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. ஸோ நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி அப்படின்னா ப்ளாகில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். பாய், டேக் கேர் அண்ட் அஸ்ஸலாமு அலைக்கும்.